ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் வாய்தா திரைப்படத்தின் இயக்குனர் மகிவர்மன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அந்த படம் எழுப்பியிருக்கக்கூடிய விவாதம், அந்த படத்திற்கு வந்திருக்கக்கூடிய சர்ச்சைகள், எதிர்ப்புகள், இதை அவர் எப்படி எதிர்கொள்கிறார், இந்த படத்தை ஏன் தமிழர்கள் பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து இயக்குனருடனே நாம் உரையாட இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய வாய்தா திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து ஒரு சமூக நீதியை பேசியிருக்கிறது, சாதி ஒழிப்பு பேசியிருக்கிறது அப்படிங்கிற விஷயம் சீமான் போன்றவர்களாம் கூட பார்த்து பாராட்டியிருக்கிறாங்க, செய்திகள் வந்தது. இந்த நிலையில் அந்த படத்துக்கு ராஜகுலத்தோர் அப்படிங்கிற ஒரு அமைப்பினர் வந்து இந்த மாதிரி எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துது, தேவையில்லாமல் சாதிய உண்மத்தை இந்த படம் தான் தூண்டுதுங்கிற மாதிரி ஒரு அந்த கோணத்தில் அவங்க வந்து இந்த படத்தின் மீது புகார் அளித்திருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியரிடம்ங்கிற செய்தியெலாம் வருது. அந்த மாதிரி காட்சிகள் என்ன நீங்கள் வச்சுருந்தீங்க படத்தில்? அந்த மாதிரி காட்சிகளை வந்து அவங்க இன்னும் படம் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே அந்த வழக்குகள் போட்டிருக்காங்க. ரிலீஸுக்கு அப்புறம் அவங்க வழக்கு போடலை. ஸ்னீக் பீக்கில் வந்து ஒரு அந்த ஜட்டியை வந்து எடுத்து முகத்தில் வீசுகிற மாதிரி ஒரு காட்சியை பார்த்துட்டு அவங்களாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த படத்தில் வந்து எங்களுக்கு எங்களை அவமானப்படுத்துவது போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து புகார் போனாங்க. நான் இந்த புகார் கூட வரவேற்கிறேன். ஏன்னா இந்த சமூகம் எங்கள் அடையாளமே இல்லாமல் ஒரு மாதிரி இருந்துருச்சு, யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு சமூகமாக இருந்தாலும் அரசியலாகவும் சினிமாவிலையோ மற்ற மீடியாக்களை கூட வெளியே தெரியாமே இருந்துட்டு தான் இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது வாய்தா மூலியம். அந்த வெளியே தெரிஞ்சவங்களுக்கு ஆதரவும் இருக்குது, எதிர்ப்பும் இருக்குது. எதிர்ப்பையும் நான் வரவேற்கிறேன், ஆதரவையும் நான் ஏற்றுக்கிறேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எதிர்ப்பின் மூலமாகத்தான் அவங்க வெளியவே தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எதிர்ப்பை நான் ஆதரிச்சு தான் பேச வேண்டியது இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ பொருளாதாரம் அரசியல்படுத்தப்பட்டிருக்காங்கிறத நான் வரவேற்கிறேன். இல்லை, அவர்கள் தரப்பில் சொல்வது, இப்போ நீங்களே இப்போ உரையாடலை நீங்கள் சொல்கிறீங்க, அந்த துணி ஒழுக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலை வேற இப்போ வந்துருச்சு. இங்கே உள்ள இடதுசாரி இயக்கங்கள், போராட்டம், தொழிற்சங்கங்கள், திராவிட இயக்கங்கள், பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருடைய வளர்ந்திருக்கக்கூடிய கல்வி அறிவு வளர்ச்சி. ஆனால் இப்போ அவர்களுக்கெல்லாம் உங்கள் படத்தின் மீது என்ன கோபமாக இருக்குன்னா, எப்பா நாங்கள் வளர்ந்ததுக்கப்புறமும் எங்களை நீங்கள் வந்து இந்த மாதிரியே தான் படத்தில் காமிப்பீங்களா, இது படத்தினுடைய வணிக வேட்டைக்காக நீ பண்ணுறீங்களா, இது வந்து எப்படி எங்களை வந்து இப்படிலாம் நாங்கள் இல்லை, யதார்த்தத்தில் கிராமத்தில் நாங்கள் அப்படி இல்லை, நாங்களும் படித்தவங்க இருக்கிறோம், எங்களையும் அரசலுகளும் போனவங்க, ஆனால் நீங்கள் வந்து இன்னும் ஏதோ வந்து ஒரு ஆதிக்க சாதியினர் எங்களை அடிக்கிறாங்க, எங்களை ஒரு மாதிரி துச்சமாக மதிக்கிறாங்கிற மாதிரியே காமிக்கிறீங்களே அப்படிங்கிற அந்த கோரிக்கை நியாயம் தானே? ஆமாம், நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா அது அவங்களுக்காக அந்த படம் எடுக்கவே இல்லை. இந்த அந்த சமூகத்தில் யார் அறிவாகவும் பொருளாதாரமும் வளர்ந்துருக்காங்களோ அவங்க அடுத்தக்கடுத்து நகர்ந்துட்டாங்க. இன்னும் அடுத்தக்கடுத்து நகராமல் 70-50 விழுக்காடு குறைந்தபட்சமாக அதிகபட்சமாக ஒரு 50 விழுக்காடான மக்கள் இன்னும் இருந்துக்கிட்டு தான் கிராமங்களில். ஏன்னா அவங்க பொருளாதாரமான சிக்கல்கள் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு மாற்று ஒரு தொழிலாக இருந்திருந்தால் இந்த சடங்குலாம் விட்டுட்டு அவங்க வெளியே வந்திருப்பாங்க. இன்னமும் அவங்க வந்து இந்த ஜாதிய அடுக்குகளில் வந்து அவங்கள வந்து ஒடுக்கப்பட்டு தான் இருக்காங்கிறதுனால அவங்களுக்கான சினிமாவை தான் இதை நான் பார்க்குறேன். இவங்க ஆதரிக்கணும் அவங்களோட சினிமாவை. நாங்கள் அங்கே இருந்து இங்கே வந்துட்டோம், எங்களோட நீங்களும் வாங்கின கை கூப்பி அவங்கள அழைச்சிட்டு போகணும், அதுக்கான சினிமா தான் இது. இல்லை, இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறீங்க, ஒரு துணிவெழுக்கக்கூடிய அந்த பெரியவர் அவங்கள வந்து நீ வந்து ஒரு ஊரே கிடையாது, அந்த படத்தில் பல இடங்களில் வருது, நீ இந்த ஊராயிருவியா, அவர் வச்சுருக்க கடை கூட லீகலாக நீங்கள் இந்த ஊரில் இந்த கடை வைக்கலை, ரோட்டோரமாக வச்சுருக்கீங்கன்னு அந்த நீதிபதி சொல்கிற மாதிரி காட்சிகளாக வருது. ஸோ இன்னும் அவங்க வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு என்டிட்டியாகவே இந்த சாதி எடுக்கலை பார்க்காத ஒரு நிலை இருக்கா அப்படிங்கிற சூழல், அப்படி ஒரு நிலை இன்னும் மாவட்டங்கள் இருக்கிறது நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்களா? இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. எந்த மாவட்டம் சொல்கிறீங்க? சேலம் மாவட்டங்களில் இருக்குது. நான் இருந்த தஞ்சாவூரில் போயிருக்கும்போது கூட நான் உன்னோட ஊராக நான் என்னை வந்து சேர்த்தக்கூடாது. இப்போ ஒரு ஊராட்சியே சொல்லும் போது இருக்குங்களா, ஒன்றிய ஊராட்சி ஒன்றியமாக ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நீ அந்த ஊராக கூட இருக்கலாம், நீ கிளைம் பண்ணக்கூடாது, நீ வந்து அந்த உங்களுக்கான ஒரு ஊராக உங்களோட அடையாள சொல் இருக்கு இல்லைங்களா, அடையாளமாக இருக்கும், அந்த ஊர் தான் நீ சொல்லிக்கணும், என் ஊராக நீ கிளைம் பண்ணிக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு தஞ்சாவூர் மெயின் அப்படின்னா, தஞ்சாவூரில் ஒரு தாழ்த்தப்பட்டவர்னு சொல்லப்படுறவங்களுக்கு ஒரு ஊர் அடையாளம் வச்சுருப்பான், அவன் ஜாதி அடையாளத்தோட காலனி, அந்த ஜாதியை சேர்ந்து மேடு, அந்த அடையாள சொல், ஊர் தெரு பேரெல்லாம் அதுக்குன்னே வச்சுருப்பான். அது லீகல் கிடையாது. இது எங்கள் ஊரில் ஒரு இடத்துல அது லீகலாகவே இருந்ததை வந்து நாங்கள் நீக்கணும், அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுங்கிறதுனால அது லீகலாகவே போட்டுருந்துச்சு. அரசு மைல்கல் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுலேயே போட்டிருந்ததுனால நான் நக்கீரனில் வந்து அந்த தகவலை கொடுத்து, அப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும், அதை நீக்கிட்டு ஒரு ஊர் பேர் வந்து ஊரோடு சேர்ந்து வந்திருக்கு அந்த பேர். இப்படி இருக்கிறதுனால அவன் ஊராக கூட அனுமதிக்க மாட்டான்,
நீ சேர்ந்து நான் ஊராட்சியாக அவன் சொல்லக்கூடாது, நீ தனியாக சொல், ஏன் ஏன் ஊரோட சேர்ந்து சொல்கிற அப்படிங்கிற மனநிலை இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அதைத்தான் படத்தில் காமிச்சிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அந்த வழக்கு போட்டவங்க வேறு என்னெல்லாம் உங்கள் படத்தில் விமர்சனம் வைக்கிறாங்க, எதனால் அந்த படத்தை தடை செய்யணும்னு கேட்குறாங்க? இல்லை இதில் நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நான் அரசியலோடு இருக்கிறதுனால இந்த விஷயத்த நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த இடத்துல பேச வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜெய்பீம் அதுக்கு முன்னாடி சில படங்கள் வரும் பொழுது ஒரு ஒரு சமூகத்தை பற்றி அடையாளப்படுத்துது. அந்த அடையாளம் நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இதில் இருக்கிற சில அமைப்புகள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக இந்த படத்தை பார்க்காமலே, இந்த படத்தை அவங்க என்னன்னே தெரியாது, யாருக்காக பண்ணியிருக்கோம் எதுக்காக பண்ணியிருக்கோன்னு தெரியாமையே, எங்களுக்கான ஒரு அடையாளத்துக்காக, எங் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்காக இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க. அதையும் நான் வரவேற்க தான் செய்கிறேன். ஏன்னா இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கோபம் வேணும் இல்லை. இல்லை, இப்போ நீங்கள் இந்த படத்தில் காண்பித்திருக்கக்கூடிய சலவை தொழிலாளி குடும்பங்கிறது ஒரு ஊர் அடையாளம், ஒரு பேர் அடையாளம், தெரு அடையாளம், இன்னும் சொல்லப்போனால் அவருக்கான பேர் கூட இல்லாத அளவுக்கு அவர்களை பார்க்கக்கூடிய அளவுக்குதான ஒரு நிலையை காண்பிக்கிறீங்க. அந்த கதாநாயகன் வந்து இந்த குலத்தொழிலிருந்து வேறு ஒரு தொழிலுக்கு நான் போகிறேன், இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையில் இருந்தால் கூட இந்த சமூக கட்டமைப்பு எப்படி அவங்கள வந்து இழுக்குது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு கண்ணீர் வர மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு உங்கள் மீது அந்த அமைப்பினர் வழக்கு போடுறாங்க, புகார் கொடுக்குறாங்க, அவங்க பேர் ராஜகுலத்தோர்னு வச்சுருக்கிறாங்க. இது ரெண்டுமே முரண்பாடாக இருக்கே. அதாவது ஒரு ஒரு நாங்கள் ஒரு பண்ணையார் பரம்பரை, ராஜ பரம்பரை என்று சொல்லுகின்ற ஒரு சமூகம், ஆனால் நீங்கள் வந்து ஊர்லேயே அவங்கள சேர்த்துக்க நிலையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நிலையை காமிச்சிருக்கீங்க. இது இதில் எது யதார்த்தம்? ரெண்டுமே யதார்த்தம் தாங்க. அப்படியா? ஆமாம். என்னென்னா அவங்க நிறைய இதில் இருக்காங்க, எம்பிசி பிசி எஸ்சிங்கிற மாதிரியான கம்யூனிட்டியில் அவங்க இன்னமும் வந்து ஒரு ஒரு இடத்துல வர வைக்கல, ஒரு செக்டாக்குள்ளே அவங்க எல்லாமே தான் சிக்கலில் இருக்காங்க. எஸ்சியில் இருக்கிறது புதுரை வண்ணார். ஆமாம், புதுரை வண்ணக்கள் நம்ம எல்லாம் ஒன்றா தானே பார்க்குறோம். அவங்க வந்து தலித்துகளுக்குன்னு சொல்லப்படுறவங்களுக்காக துணி விழுக்கிறவங்களாக இருந்துகிட்டு இருந்து அது இப்போ ரொம்ப குறைவாக இருந்துகிட்டு இருக்குது. அது வேணால் எப்பிக்காக வேணால் அந்த விஷயத்தை பண்ணிட்டுருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பண்ணுற அளவுக்கு இப்போ இருக்கிற அரசியல் சூழல், திராவிட அதுக்கு முன்னாடி இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசியலோட போராட்டங்கள்னால இந்த இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க. ஆனால் இன்னமும் ஜாதி மிச்சம் இருந்துகிட்டு இருக்கிறது காரணம், இங்கே ஏற்கனவே ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிட்டுருக்கிற அரசியல் கட்சிகள்னால இவங்களுக்கும் அது மாதிரியான ஒரு தோற்றம் தேவைப்படுது. அதை தன்னையோட கௌரவம் போலவும் தன்னோட தன்னை உயர்வுங்கிற போலவும் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியல, நாம் வந்து உயர்வு நாம் சொல்லிக்கிட்டாலும் நாம் என்னவா இருக்கிறோம், ஒட்டுமொத்த சமூகமாக நம்மளை சமூகத்தை நம்மளோட ஜாதியை என்னவா பார்க்குறாங்க அப்படிங்கிறத அவங்க இன்னும் புரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா ஆண்ட பரம்பரை அரசியல் இவங்க பேசலாமா அவங்க பேசலாமா நம்ம பேச முடியாது, ஏன்னா எல்லா சமுதாய மக்களும் பேசுகிறாங்க. எனக்கு தெரிந்து பிராமண சங்கங்கள் மட்டும்தான் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னது கிடையாது. அவங்க மட்டும்தான் நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் ராஜ பரம்பரைன்னு சொன்னதே கிடையாது. அவர்களை தவிர்த்து மற்ற எல்லா சமூகங்களும் நாங்கள் ஆண்ட பரம்பரை, சோழர் பரம்பரை, பாண்டியர் பரம்பரைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த விதத்தில் இந்த மக்களும் சொல்கிறாங்க, நாங்களும் இப்போ ஆண்ட பரம்பரை தான், ராஜகுலத்தோர் தான் சொல்கிறாங்க. அதை நம்ம மற்றவங்கள கொஸ்டின் கேட்காமல் இவங்கள மட்டும் கொஸ்டின் கேட்டாலே அதுவே ஒரு சாதிய மன்னனை தான். அகமுடியர் சொல்கிறாங்க, ராஜகுல அகமுடியார், சிவகங்கை ஆண்டோன்னு சொல்கிறாங்க, வன்னியர்கள் சோழருங்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்கள் நாங்கள் சோழர் பரம்பரை பாண்டியர் பரம்பரைன்னு எல்லா சமுதாய மக்களும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு வண்ணார் சமுதாயமும் நாவிதர் சமுதாயமும் சொல்லும் போது மட்டும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது. இதில் என்ன லாஜிக் இருக்குது, எங்கே நீங்கள் எப்போ ஆண்டிங்கன்னு கேட்டால் அதுவே ஒரு மாதிரி, ஓ நீங்களாம் ஆண்டிங்களான்னு கேட்குற சாதிய மன்னனை தான். ஆனால் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனாலும் இந்த சாதிய அடுக்கில் கீழ்நிலையில் இருப்பதை இவங்க வந்து சாதி அடுக்கில் நாங்கள் கீழே இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. இது ஒரு வகையில் சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்ட விஷயம் தானே. நாங்கள் சாதி அமைப்பிலேருந்தே வெளியேறுறோம், சாதி ஆதிக்கத்தை எதிர்க்கிறோங்கிறதான சரியான அரசியலாக இருக்கும். எல்லா சமுதாய மக்களும் பிசியாக இருந்தாலும் எஸ்சியாக இருந்தாலும் நாங்கள் சாதி அடுக்கில் கீழே இல்லை, எங்களை கீழே வச்சுட்டாங்க, பட் நாங்கள் கீழே கிடையாது, நாங்கள் வந்து அப்படி இருந்தவங்களாக்குன்னு பிற்படுத்தப்பட்ட மக்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியல் சமூகத்தில் எல்லாருக்கும் உண்டு. இந்த மனநிலை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சாதி ஒழிப்பை நோக்கி நகருமா இந்த இந்த மனநிலை? நிச்சயமாக அது நகராது. இது வந்து இதுதான் நாம் ஏற்கனவே பேசுகிற ஒரு அரசியல். உங்களை நீங்களாகவே இருந்துக்கணும், நீங்கள் எல்லோரும் உயர்வுகளான்னு போட்டி போட வைக்கிறது இல்லைங்களா, அந்த விஷயந்தான் இது இருக்குது. இது இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு அரசியல் அவங்க கூட இது இருக்குது. இந்த மனநிலையில் இந்து மத பார்ப்பனிய ஆற்றலோட அந்த மனநிலை தான் இவங்ககிட்ட திணிக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே ஒன்றாயிடக்கூடாது, ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கடை ஓடாது இல்லை, எங்களோட வியாபாரம் நடக்காது இல்லையா, அதனோட சதி தான் இது நடந்துகிட்ருக்கு. அவங்கவுங்க தனித்தனி ஜாதியாக இருந்துக்கணும், ஒன்று சேர்ந்துடக்கூடாது. ஜாதி ஒழிக்கணும்னா ஜாதி இல்லாமல் எல்லோரும் ஒன்றா பழகணும், சமமாக பழகணுங்கிற மனநிலையே இல்லாமல் அவங்கள தனிமைப்படுத்துகிற வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ உன் ஜாதியில் உயர்வு, நீ உயர்வுன்னு சொல்லு, அவன் உயர்வுன்னு சொல்லிட்டோம், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடாதீங்க. உயர்வெல்லாம் ஒன்று சேர்ந்துடாதீங்க, உயர்வு இல்லைன்னு சொல்ல போகிறவங்களையும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. அதுக்குள்ளேயே உங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு நான் அவனை விட உயர்வு அப்படிங்கிற ஒரு பிரிவினையை வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அதாவது ஒரு மொழி உணர்வுக்காக தமிழனா, ஒரு வர்க்க பிரச்சனைக்காக தொழிலாளியாக ஒன்று சேர்ந்துடாத,
அந்தந்த ஜாதிக்குள்ளே பெருமை பேசிக்கோ, நீ இருக்கிற இடத்துலேருந்தே பெருமை பேசிட்டு வா, ஆனால் அந்த அடுக்குலேருந்து வெளியே வந்துடாது, எல்லாரும் அந்தந்த சிஸ்டத்தில் நின்றுக்கோங்கிற அந்த மனநிலை தான் இப்போ இந்த படத்துக்கு புகார் போட வச்சிருக்குன்னு கூட நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. இப்போ இந்த படத்திற்கு அங்கே நீங்கள் ஒரு சேலம் வடதமிழகம்ங்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய இடைநிலை சமூகங்களை சாடுகிற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் இவங்க ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, அவர்கள் வைத்தது தான் சட்டமாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வைக்கிறீங்க, அது எதுவும் எதிர்ப்பு வந்துச்சா உங்களுக்கு? இல்லை எதிர்ப்பு வரலாம், நான் வந்து படம் வந்ததுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம், படம் பின்னே தானே போயிட்டுருக்கு, அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கருத்தாக வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அந்த கருத்துக்கோக கூட ஒரு விளம்பரம் தேவைப்படுது. ஒரு பெரிய நடிகராகவோ இந்த சமூகத்தில் வந்து முக்கியமான நபராக இருக்கும் பொழுது இதுக்கு எதிர்ப்பு நிறையா கூட வரும். இந்த படத்து கூட வருமா அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா அதை விட அதிகபட்சமான விமர்சனத்தை தான் வச்சுருக்கோம், இடைசாதிகள் மேலே விமர்சனத்தை வச்சுருக்கோம், ஆளும் வர்க்கத்தை எப்படி பயன்படுத்துது, அதிகார வர்க்கத்தை எப்படி பயன்படுத்துங்கிற வரைக்கும் இதில் பேசியிருக்கோம். ஆனால் இதனோட பேசினவர் உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்போ சமூகத்தில் ரொம்ப பிரபலமானவர்கள் இல்லாத பட்சத்தில் அதை கவனிக்காமல் கடந்து கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பொதுவாக இந்த மாதிரி உதிரி சமூகங்கள், பெரும்பான்மை இல்லாத இந்த எளிய மக்களை பற்றி பேசுகிற, பட்டியல் சமூகத்தை பற்றி பேசுகிற படங்கள்லாம் இம்மிடியட் கேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் அவர்களை விட சற்று உயர்வாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடைநிலை சாதியை தான் கார்னர் பண்ணி எடுக்கிறாங்க. ஆனால் இந்த சாதிய அமைப்பை தகர்க்க பார்த்தீங்கன்னா, பார்ப்பனர் அல்லாத முற்படுத்தப்பட்டவர்கள், ஃபார்வர்டு கம்யூனிட்டி, பேக்வர்டு கிளாஸ்லையுமே கொஞ்சம் ஆர்த்தடெக்ஸாக இருக்கிற கம்யூனிட்டி இருக்கிறாங்க, வயல் வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க, எம்பிசிலையுமே அதர் லாங்குவேஜ் பேசக்கூடிய சமூகங்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு பட்டியல் சமூகத்துக்கு இணையாக உழைக்கிறவர்கள் இருக்குது. இந்த லேயரில் படைப்பாளிகள் கூட ஒரு தலித் வெர்சஸ் ஒரு வட தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடைநிலை ஜாதி, தென் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட இடைநிலை ஜாதி, அந்த மாதிரியான ஒரு துருவ அரசியலே சரி, இப்போ எல்லா ஜாதிக்கும் தானே ஆன்டி தலித் கான்சியஸ் இருக்குது, ஆனால் பர்டிகுலராக மதுரைனா இந்த ஜாதிக்கும் தலித்துக்கும் ஆகாது, விழுப்புரம் கடலூர் சேலம்னா அந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் ஆகாது அப்படின்னு. இப்போ இந்த படத்தில் கூட நீங்கள் ஜாதி பேரை சொல்லலை, எந்த ஜாதி பேரையும் குறிப்பில்லை, ஆனாலும் நீங்கள் சில குறியீடுகள் மூலமாக சேலம் மாவட்டம் அது இது அப்போ அவங்க அந்த இடைநிலை அந்த சமூகத்தை தான் குறிக்கிறாங்கிற மாதிரி மணல், இந்த மைண்ட் செட் சரியா? அப்போ என்ன தலித் வெர்சஸ் நான் தலித் எல்லாருமே ஆன்டி தலித்தாக இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு 3-4 சமூகங்கள் மட்டும் ஆன்டி தலித்தாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை படைப்பாளிகளும் திரும்ப திரும்ப காமிக்கிறாங்களா? இல்லை அப்படி இல்லை, பெரும்பான்மையாக இருக்கிறது இல்லையா, யாரோட அதிக சண்டை சச்சரவு வருது இல்லையா, இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுரையை விட வடத்தன்மை தமிழ்நாட்டில் யாரை பற்றி எடுக்கணுங்கிறது தான் முக்கியம், அவங்க தான் இப்போ இதை உருவாக்குனாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க இருந்துகிட்டே இருந்தாலும் இந்த ஒரு பழக்க வழக்கங்களை உருவாக்குனாங்க. ஜாதியை ஏதாவது பேசுனா உடனே நம்ம எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஜாதி அரசியல் மூலம் நாம் வந்து ஓட்டு அரசியலை பண்ணணுங்கிறத எங்கேருந்து தொடங்கினாங்கன்னு நமக்கு தெரியும், அதை பற்றி இதை பற்றி பண்ணுறோம். நான் என்ன ஏன் இடைசாதிகளோடு ஏன் சண்டையிடுறேன்னு கேட்டிங்கன்னா, எதிரி நம்ம யாருன்னு தெரியும், அந்த எதிரி நம்ம எதிரி ஆகிட்டான், நீ எதிரி இல்லை, நம்ம எல்லாம் ஒன்றா சேரணுங்கிறதுக்காக தான் இந்த ஏற்றத்தாழ்வியை நான் சொல்கிறேன். ஏன்னா இடைசாதிகளும் தாழ்த்தப்பட்டுன்னு சொல்லப்படுறவங்களும் ஒன்றா சேரணுங்கிறதுனால தான் அவங்களோட சண்டையை மட்டுமே நம்ம சொல்கிறோம், ஏன்னா எதிரி நம்ம வந்து கவனிக்கிறதே இல்லை, ஏன்னா அவன் எதிரியாகவே இருக்கிறான், நம்ம அவன்தான் அவனுக்கு எதிரின்னு அடையாளப்படுத்தவே இல்லை, இவன் எதிரி இல்லை, உன்னுக்குள்ளே தான் இருக்கிறான், உனக்குள்ளே இருக்கான், அவனை சமாதானப்படுத்தணும், நீ மேலே அவன் கீழங்கிறத அவங்களோட சண்டை இருந்துக்கிட்டே இருக்குது, அதை வேறு ஒருத்தன் உருவாக்குறான் அப்படிங்கிறது இதில் பேசலைனாலும் இதில் இருக்கிற உண்மை அதுதான், நமக்குள்ளே சண்டை பண்ணுறவன் நம்மளாம் ஒன்று சேரணும், நம்ம ஒன்று சேர்ந்தால் ஜாதி இல்லாமல் போயிடும், புரியுதுங்களா, எல்லோரும் மக்களும் ஒன்று சேரும்போது தான் ஜாதி ஒழியும், ஏன்னா இவன் ஜாதி ஒழியறதுக்கு யார் எதிரியாக இருக்கானோ அவனை பேச வேலை, அவங்க எல்லாத்துக்குமே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஜாதியை வந்து ஏன் இன்ன வரைக்கும் வச்சுருக்கான் அப்படிங்கிறத, அதனால் நான் இப்போ எதிர்க்காக படம் எடுக்கல, நமக்குள்ளே இருக்கிற நம்ம யாரோட இந்த மாதிரி படைப்புகள் வர்றது பெரும்பாலும் அந்த இடைநிலை சாதியில் யாருமே முற்போக்காளர் இல்லையா? அப்போ வந்து அந்த இடைநிலை சாதி பெரும்பான்மையாக இருக்குது, அதனால் அந்த கட்சி அந்த ஏரியாவில் எல்லா கட்சியும் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மாவட்ட செயலாளர் போகிறது, ஒயின் ஷாப் கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க அவங்களா இருக்கிறாங்க, இதுதான் தமிழ்நாடு முழுவதும் ஏதாவது பெரும்பான்மை சாதிகள் அதை பண்ணிக்கிறாங்கங்கிற விமர்சனத்தை வைக்கிறீங்களே, அந்த சமூகத்திலேருந்து ஒரு பெரியாரிய மார்க்சிய சிந்தனையாளர்கள் யாருமே இல்லையா? இருக்கிறாங்க இல்லை, ஆனால் படைப்புகள் பெரும்பாலும் அந்த இடைநிலை சாதிகள் என்றாலே இவர்களுக்கு எதிராக இருப்பாங்க, நீங்கள் சொன்னீங்கள உள்ளாடையை கழட்டி போடுற இந்த மைண்ட் செட்டோடையும் இவ்வளவு பார்பேரியன் கல்ச்சரோடையும் இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குல்ல, அதை இதர சமூகங்களுக்கும் ஒரு தலித் சமூகத்துக்கும் ஓ இந்த சமூகம்னா நமக்கு எதிராக இருக்குங்கிற அந்த மனநிலையை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்காதா? இந்த படத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எதுவுமே அரசியல் வயப்பட்ட கதாபாத்திரங்கள்லாம் வச்சுருக்க மாட்டேன், அனைத்து கதாபாத்திரங்களும் வாழ்வியல் இருக்கிற கதாபாத்திரங்கள், இதில் நான் அரசியலாக ஒரு கதாபாத்திரத்தை வச்சுருந்தா இந்த கேள்விகள் நீங்கள் வந்து கேட்கலாம். நான் என்னவா பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா,
எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கிறேங்கிற வகையில் தான் போகிறோம். இது அரசியலாக நான் ஒருத்தரே ஜீவானந்தன் கேரக்டர் மட்டும்தான் அரசியல் பேசும், அவரும் ரொம்ப டீட்டெயிலாக பேசாது, விபத்தை ஒட்டி பேசும், அதுக்கப்புறம் ஒரு வழக்கை ஒட்டி பேசிகிட்ருக்கோம். மற்றபடி உள்ளே இருக்கிற கேரக்டர்கள் எதுவுமே அறிவு சார்ந்து அரசியல் சார்ந்த கேரக்டர்களாக நான் வடிவமைக்கலை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, விதி விலக்கல் பற்றி படம் எடுக்கிறத தாண்டி விதிகளை பற்றி எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கான அரசியலை தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் அரசியல் விபச்சாரமாகவோ சொல்லோவை கூட உள்ளே பயன்படுத்தியிருக்க மாட்டோம். எல்லாமே காட்சி அமைப்புகளை நாம் என்னவா பார்க்குறோம், என்னோடய விஷன் எப்படி இருக்குங்கிறது தான் அந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருப்போம். அதுதான் இதில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களா. இதில் வந்து அப்படி விதி விலக்கல் பற்றி நான் பண்ணலை. இருக்குது இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியாது. ஏன்னா இதிலேயே நான் என்ன வச்சிருப்பேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாற்று சாதியை சேர்ந்த பெண்ணை காதலிப்பார். ஆமாம், அந்த மாட்டு சாதி பெண்ணோடு இருக்கிற உறவுக்கார பையன் அதை அனுமதி. ஆமாம், அவர் அதை கவனிப்பான். ஏன் சாதி பார்க்குறீங்கன்னு கேட்பார். அது வந்து கவனிப்பான். ஏன்னா அவனை விரட்டும் போது, குலத்தொழிலுக்கு அவனை விரட்டும் பொழுது, இந்த வழக்கில் வந்து பிரச்சனையாகி அவனை விரட்டும் பொழுது அந்த பையன் கூப்பிட்டு சமாதானப்படுத்துவோம் அந்த ஓனரை, தெரிவு ஓனரை. நான் இதை தான் பார்க்க வரேன். என்னென்னா, சமநிலைங்கிறது என்னென்னு கேட்டினா எல்லாம் ஒன்றா இருக்கிறது தான், தனித்தனியாக இருக்கிறது இல்லை. அது இதில் தான் இதில் பார்க்குறேன், அந்த காதல், அந்த காதலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நட்பு, ஆதரவாக இருக்கிற சக்தி, இதையெல்லாம் இப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த படத்தில் நீங்கள் நுட்பமாக சொல்லியிருந்தீங்க, இதுவரை நான் எந்த திரைப்படத்திலையும் பார்த்தல, வண்ணார் சமுதாய மக்கள், அந்த சலவை தொழிலாளி மக்கள் வந்து அவர்களை வைத்து தான் அந்த ஊர் திருவிழா, அந்த சாமி இதில் முக்கியமான சடங்கு அவங்க ஏதோ ஒரு பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. அது இன்னும் எல்லா, அதாவது அது வந்து எல்லா சமூகத்தின் சேர்ந்தவங்க நடத்தினாலும் இவங்க வந்து தான் அந்த சடங்கு செய்கிறாங்களா? கண்டிப்பாக. எப்படின்னா, அவங்க பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவங்க ஒரு புனிதப்படுத்துவார்கள். ஏன்னா யாருக்கு இந்த புனிதத்தன்மை கிடைக்கணுமோ அவங்க வந்து டவுனில் இருக்காங்கிறதான் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு பார்க்குறோம்ல, யார் மேலே அப்படிங்கிறது, இவங்க குழந்தை பெறும் பொழுது அந்த அம்மாவோட அந்த குழந்தை பெறும் பொழுது ஒரு ஒரு துணியெல்லாம் ஒரு ஒரு மாதிரி தீட்டுப்பட்டதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த தீட்டை வந்து இவங்க தான் வந்து ஒரு இவங்களோட கையிலேருந்து ஒரு தண்ணி தெளித்து விட்டு அந்த தீட்டு நீங்கிடும். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணி கொடுத்தோம், முதல்ல வாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அது வந்து மாறிடுச்சு. என்னென்னா, அந்த சடங்கு போல் தண்ணியை வந்து தெளித்து விடுறது, காவிரி ஆற்றிலேருந்தோ அல்லது ஒரு புனிதமான ஆற்று நீர் எடுத்து. எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டத்திலே இருக்குது. ஆமாம், சேலம் மாவட்டங்கள் இருக்குது, மற்ற மாவட்டங்கள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், பெருசாக இல்லை. எனக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால சேலம் வட மாவட்டங்களில் இந்த பழக்கம் இருந்துகிட்ருக்கு. இல்லை, இந்த சமுதாய மக்கள் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் நிறைவே இருக்கிறாங்க. எங்கேயும் பெரும்பான்மை கிடையாது, பட் இவர்கள் இல்லாத பகுதி தமிழ்நாட்டில் எதுவுமே கிடையாது. இல்லை, ஆனால் அந்த சடங்குகள் இருக்குது எல்லா மாவட்டத்திலையும், கிராமங்களையும் இன்னும் இருக்குது. நான் வந்து நம்ம வட மாநில மாவட்டங்களை பற்றி தான் பேசுகிறோம். சேலம், தருமபுரி, ஈரோடு, அந்த பகுதியில் இருக்குல்ல, கோவை, இது வரைக்குமே இந்த சடங்குகளை நான் நேரடியாக கவனிச்சிருக்கேன். அப்படி தான் ஆரம்பிச்சிருவோம். அது முடித்த உடனே ஒரு குழந்தை பெறும். அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருக்கும்போது அந்த வயதுக்கு வருதுன்னு ஒரு வச்சுருப்போம்ல, அந்த சடங்குகள் கூட ஒரு தீட்டு நடக்கிறத அந்த உடைக்கு இவங்க வந்து தண்ணீர் தெளித்து விட்டு அந்த சடங்குகளை இவங்களும் கலந்துக்குவாங்க. அப்போ தான் அது புனிதப்படுத்தப்படும். அடுத்ததான் திருமணம். திருமணத்தில் இவங்க வந்து அந்த தீப்பந்தம் விட்டு அந்த துணிகள்லாம் கட்டி அவங்களுக்குன்னு அங்கே ஒரு ஏதோ விஷயத்தை எடுத்து கொடுப்பாங்களாம். அந்த தாலி கட்டுறதுக்கான புனிதத்தன்மை கொடுக்கறதுக்காக இவங்க தொட்டு தான் கொடுக்கணுமா, அது வந்து அரச இலையை சொல்லுவாங்க. அரச இலையை வச்சு தொட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இவங்க திருமணத்துலேயும் முக்கியமானவர்களாக இருப்பாங்க. இவங்க அந்த சமூகத்துக்கு முக்கியமான சேவை சமூகமாக இருந்துகிட்ருக்காங்க. இறப்பிலும் அதே மாதிரி தான். இருப்பில் வந்து தாத்தா இறந்துட்டோன்னா பேரன்கள்லாம் வந்து நெய்ப்பந்தம் பிடிக்கிறதுக்காக அந்த சின்ன சின்ன குச்சிகளை வச்சு துணியை கட்டி பந்தமாக்கி அந்த எண்ணெயை விட்டு குழந்தைங்களை கொடுப்பாங்க பற்ற வச்சு. இதை இவங்க தான் செய்வாங்க. எங்கே போனாலும் ஒரு பந்தம்ங்கிறது எப்போனா பழைய காலங்களில் வந்து வெளிச்சத்துக்காகவும் பறை அடிக்கிறது விலங்குகளை விரட்டுறதுக்காகவும் அப்படிங்கிற சூழல் இன்னமும் இருந்துகிட்ருக்கு. இதை சடங்காக மாற்றிட்டு இவங்க பந்தம் எடுத்துக்கிட்டு வெளிச்சத்தோடு நடந்து போவாங்க. பறை அடிச்சுக்கிட்டு இன்னொரு சமூகம் வந்துகிட்டு இருக்கும். இந்த சடங்கு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. திருவிழாக்கள்லேயும் அதான் பண்ணுறாங்க. அது ஒரு வேடிக்கையாகவே பண்ணுவாங்க. பந்த வேடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் முழுக்க அவங்க வந்து டிசைன் டிசைனாக ஒரு டான்ஸ் பண்ணிட்டு அந்த பந்தங்களை விதவிதமாக இருக்கும். நிறைய தீப்பந்தங்கள் கங்கு வச்சுக்கிட்டு அவர் ஒரு பெரிய ஒரு நடனமே பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த சமூகம் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுதான் இதில் வந்து நம்ம வந்து எவ்வளோலாம் சொல்ல முடியுமோ, எந்தெந்த இடத்துல சொல்ல முடியுமோ. ஒரு இடத்துல திருமணத்தை பற்றி பேசியிருப்பேன், காட்சிப்படுத்தியிருக்க மாட்டேன். தன்னோட காதலியோட திருமணத்துக்கு அம்மா வந்து பையனை கூப்பிடுவாங்க. டே விக்கி, எழுந்துடுறா, கந்த துணிலாம் எடுத்து கசி போடு, கடையை செவ்வாய்க்கிழமையே சாத்திட்டு வந்துடு, நான் போய் சாங்கியம் பண்ண போவோம் அப்படின்னு அழைக்கும். இது ஒரு படமாக நம்ம காட்சிப்படுத்த முடியும். அதுக்கான சூழல் பொருளாதாரங்கிறதுனால அதை நம்ம டைலாக்ல வச்சுருக்கோம். அவர் இது வர்றது வந்து ஒரு சீர், அந்த பெண் வயதுக்கு வந்த பின்னாடி ஒரு சீர் கொடுப்பாங்க. தாய்மாமனோட சீரில் தான் அந்த பந்தம் பிடிக்கும்போது லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி அவரை அந்த பெண்ணிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, அவங்க மனைவிட்டு கொடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கே வந்து நம்ம நோட் பண்ணுறோம்.
இல்லை இது நீங்கள் தொற்றுக்கிறது நுட்பமான அந்த அரசியல். இது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டா, கிராமங்கள்ங்கிறது இன்னும் அந்த சாதிய அடுக்குகளையும் சாதிய சடங்குகளையும் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்கணுங்கிறதையும் அப்படியே உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய அமைப்பாக கிராமங்கள் இருக்குது. இப்போ பெரியார் அம்பேத்கர் கிராமங்கள் ஒழியணும்னு சொன்னதில் இந்த ஒரு அர்த்தம் இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு அரசியல் வேறொரு கோணத்தில் நாசர் அவர்கள் பேசியிருப்பார். முதல்ல இந்த நகர்மயமாறுதனுடைய பிரச்சனைகள் தான் அந்த விபத்து இதெல்லாம், அது அவர் சொன்ன கோணம் எனக்கு புரியுது. அதாவது நகரமயமாதல் அந்த ஒரு பரபரப்பான உலகம், இது வந்து மனிதனை வந்து ஒரு பாதிப்படைய செய்யுது. அப்புறம் அது வழக்குகளுக்கெல்லாம் வரும்போது எப்படி சாமானியர்களுக்கு அது பாதிக்கப்படுதுன்னு அந்த அரசியலை தொட்டிருக்கிறார். பொதுவாக நகர்மயமாதல் அப்படிங்கிறத ஒரு நீங்கள் ஒரு சாதி மறுப்பாளராக இந்த கோணத்தில், சாதி மறுப்பு கோணத்தில் நகர்மயமாதலுங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் பார்க்குறீங்களா, நெகட்டிவான விஷயம் பார்க்குறீங்களா? இல்லை அந்த இடத்துல நான் வந்து இதை வந்து பாசிட்டிவாக பார்க்கல, நெகட்டிவாக. நகரத்தில் தான் வந்து ஜாதி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு பார்க்குறோம், ஆனால் நகரத்துலேயே இருந்துகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் எவ்வளோ காலம் நகரத்தில் இருக்கீங்கிற ஒட்டி உங்கள் ஜாதி தெரிய வந்துடும். நீங்கள் நகரத்துக்கு வந்து இங்கேயே வாழ வேண்டியவராக மாறிட்டீங்கன்னா, நகரமே உங்களோட ஊராகவும் உங்களோட பகுதியாகவும் மாறும் பொழுது உங்களுக்கு ஜாதி அங்கே கண்டுபிடிக்கப்படும். இங்கே நகரத்தில் என்னென்னா வந்தேரிகளாக வந்து போகிறதுனால கவனிக்கப்படுறதில்லை, நோட் பண்ணாமலாம் இல்லை. நம்ம சினிமாக்குள்ளே எடுத்த உடனே நீங்கள் என்ன ஜாதின்னு தான் பேச ஆரம்பிக்கிறோம், ஸ்ட்ரைட்டாக கேட்குறாங்க. இன்ன வரைக்கும் அந்த பழக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம அரசியல் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, அது நாங்கள் ஜாதியற்றவர்கள், ஜாதியை சொல்ல மாட்டோம், அது நீங்கள் எந்த ஒரு நிர்பந்தம் பண்ணாலும் நாங்கள் அதை வந்து காட்டிக்க அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நான் ஏன் வந்து அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நகரமயமாக்கள் நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, விபத்து அதில் பார்த்துருப்பீங்க, சமூக நீதி அப்படிங்கிற ஒரு கருத்தரங்களை, விபத்தை பற்றி ஒரு ஒரு நாள் செஷன் நடந்துகிட்ருக்கோம். அதுக்காக ஜீவானந்தம் அவரை வந்து அழைச்சிருப்பாங்க. நான் விபத்துகளுக்காக இதை டீல் பண்ணுறேன், ஏன்னா இந்த படம் விபத்து பட்டின படம். இது ஏன் விபத்து நடக்குதுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து பண்ணணும். அதுலேயும் சில என்னோட சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து கட் லென்த்து பார்த்து சென்சார் விஷயங்கள்லாம் அங்கே கட் பண்ணியிருக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, விபத்து அப்படிங்கிறதே நெரிச்சல்னால தான், நான் விபத்தை தான் டீல் பண்ணுறேன். என்னென்னா இந்த படத்தில் நான் எப்பொழுதுமே ஒரு விஷயம் இதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, மைய பிரச்சனையாக இருக்குதுங்க போது இது என்னோடய பார்வையிலிருந்து இல்லை அரசியல் பார்வையாக அதில் வந்து சொல்லிடணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஏன்னா விபத்துகளுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நெரிச்சல். நெரிச்சல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாகனங்களுக்கு அதிகம் விற்பனும், வாகனம் சார்ந்த பொருள்லாம் விற்றுக்கிட்டு இருக்கணும், வாகனம் சார்ந்த பெட்ரோல் டீசல்லாம் நிறைய விற்கணும். இது யாருக்கு லாபம்னு நமக்கு தெரியும். இதுக்கு மக்களுக்கு தேவை பயணப்படணும், ஒரு இடத்துல டிராவல் பண்ணணும். அந்த டிராவலில் நீங்கள் ரெண்டு கோணமான அரசியல் அதில் வச்சுருக்கீங்க. அதாவது நகர்மயமாதலுங்கிறது ஒரு புறம் சாதிய தன்மையை குறைக்கும், இன்னொரு புறம் நகர்மயமாக்கலுங்கிறது இந்த நுகர்வு கலாச்சார வெறியை அதிகரிக்கும். இது ரெண்டையும் நீங்கள் தொட்டிருக்கீங்க, புரியுது. ஆனால் போகிற போக்கில் நாசர் வந்து அந்த ஒரு வசனத்தை சொல்கிறார்ல, நகர்மயமாக்கலால் வரக்கூடிய பிரச்சனைகள்னு. இப்போ இந்த இவருக்கு இருக்கக்கூடிய சாதியளவு நகரில் கிடையாதுல்ல அவருக்கு. இல்லை ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு இதாக பேசிக்கலாம். இது நிரந்தரம் இல்லை, இல்லை நகரமாக ஆயிட்டோம்னா மாறுறதுங்கிற அந்த மாற்றம் நமக்கு தேவையில்லை. மனதால் மாற்றம், மனதால் மாறும் அதுதான். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சீர்திருத்தம் போல தான். இந்த இடத்துல இது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது அப்படின்னு நம்ம நகரம்ல அந்த நகரில் நான் பேச முடியாது, ஏன்னா அது வந்து விமர்சனத்துக்குரியது. ஏன்னா எல்லாரையும் நகரம் ஆயிட்டோம்னா நுகர்வு அதிகமாகும், நுகர்வுனால அடுத்த கட்ட நகர்வு நம்ம போயிடும். இப்போ வர்ணமாக இருந்து வர்க்கமாக மாறுவோம் அப்படிங்கிறத நான் பேசுகிறோம் இல்லைங்களா, இப்போ வர்க்கமாக மாறிடும். இப்போ வர்க்க சண்டைக்கு எதிராக நம்ம போராட வேண்டியிருக்கும். அதனால் அடிப்படையிலே வந்து அவங்கள சமநிலையை வந்து பேசிட்டோம்னா, மனதளவில் புரிய வச்சு அறிவின் மூலம் கல்வியின் மூலம் இதை புரிய வச்சிட்டோம்னா அது மிகப்பெரிய வெற்றியாயிரும். கிராமங்கள் கிராமங்களாகவும் இருந்துகிட்ருக்கும், நகரம் கிராமமே இல்லாமல் இருக்கலாம். நான் பார்க்குற அந்த பரவலாக்குற விஷயம் இருக்கு இல்லைங்களா, ஒரே இடத்துல குவியாமல் பரவலாக்கிட்டோம்னாவே கிராமங்களில் எல்லா வசதிகளும் இருக்கும். நான் கிராமங்கள்லேருந்து நீங்கள் யூடியூப் சேனல் பண்ண முடியும், நான் வந்து சினிமா எடுக்க முடியும். அது கிராமமோ நகரமோ பார்க்க முடியாது, ஒவ்வொரு தொழிலையும் உயர்வு தாழ்வாகவே பார்க்க முடியாது இந்த விஷயத்தினால. அதனால தான் இந்த விஷயத்த அவங்க வந்து விடுறதே இல்லை, விடாப்படியே இதை கவனிக்கிறாங்க. எப்படி ஜாதிய அடுக்குமுறைகளை தக்க வைக்கிறாங்களோ அதே மேலே வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை அவன் ஏன் பிடிக்கிறானா, அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். ஜாதி இருந்தால் பிரிவினு இருக்கிற மாதிரி வர்க்க பிரிவினையும் வச்சுக்கிட்டு அவன் நுகர்வு அதிகப்பிரித்து லாபம் கொள்ளை லாபத்தை வந்து அவன் எடுக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த நகரமய மக்களை விபத்தை பண்ணி பார்க்குறேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாலை, நான் வீட்டு பக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் வந்து என்னோடய அலுவலகம் இருக்கணுங்கிறதுக்காக தான் கோட்ரஸ், ஒரு பணியாளர்களுக்கும் கோட்ரஸ் அரசு குடிச்ச ஒரு திட்டமே இருக்கும். ஆமாம், அது கொடுத்தது. அது எல்லாருக்குமே வீடுங்கிறது அரசோட வீடாக இருந்து, இப்போ நான் முழுக்க இது தனியார் மயம் ப்ரைவேட்டேஷனையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கும். அங்கே தேவையில்லைங்கிறதுனால அதை வந்து கடந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நாங்கள் இந்த படத்துக்கு ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணோம். அங்கே டீட்டெயிலாக பேசியிருக்கோம். நான் 5 நிமிடங்களுக்கு மேலே அந்த சீக்வன்ஸ் போவோம் அவரோட டைலாக்ஸ். அது இப்போ இருக்கிற சூழலில் கொஞ்சம் இதாக போயிடுமோ, ரொம்ப தகட்டி ஓவர்லோட் ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக ஏதாவது சொல்லணும்,
அதில் இருக்கிற பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் உங்களுக்கு எடிட்டடாக கொடுத்துருக்கோம். ரொம்ப ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இன்றைய சாதிய மனநிலை, அதற்கும் கிராமத்திற்கும் உள்ள தொடர்பு, நகர்மயமாதல், அதன் மூலமாக நடக்கின்ற விபத்து, இந்த நுகர்வு வெறி, அதற்கும் பெருநிறுவனங்களினுடைய லாப வெறிக்கும் உள்ள தொடர்பு, வழக்குகள் எப்படி நடக்குது, நீதிபதிகளுக்கும் வழக்காடிகளுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, யாரை பார்த்து எப்படி அவங்க முடிவு செய்கிறாங்க தீர்ப்புகளை அப்படிங்கிறதுலாம் ரொம்ப துணிச்சலாகவே ஒரு இந்த காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் மாதிரி அந்த படத்தை எடுத்திருக்கீங்க. மகிழ்ச்சி. கண்டிப்பாக திரைப்படம் வெற்றி பெறும். ஏன்னா வெற்றி பெற வேண்டிய கூறுகள் காரணிகள் நிறையா இருக்குது. பார்ப்போம், அந்த படத்துக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் சவால்கள் அதையெல்லாம் மீறி இந்த படத்தை பார்க்க தமிழ் மக்கள் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய முதல் முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.